நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன். கழக ஆட்சி வந்து நன்மையை தான் செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கழக கண்மணிகள் போகிறாங்க. போகிற இடத்துல போகிறா, நீங்கள் எதுக்கு எங்கள் ஊர் ஓட்டு கேட்க வந்தீங்க, உங்களை ஓட்டு போகிறேன்னு சொன்னோமா, நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க அப்படின்னு மக்கள் ஓப்பனாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர் எங்களுக்கு அமர்ந்த வரவேற்பை கொடுத்து கொண்டிருப்பீர்கள். நாங்க ஒண்ணு தப்பா சொல்லல, யாருமே சொல்லுங்க. பாத்தீங்களா, இதை மாதிரி நிறைய வீடியோ இன்டர்நெட்ல சுத்திட்டே இருக்குதுங்க. எங்க போனாலும் கழக கண்மணிகளுக்கு எதிர்ப்புங்க, எதிர்ப்பு மேல எதிர்ப்பு கழகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. ஏன் இந்த எதிர்ப்பு? முதல்ல அவங்க பரப்புனது நான் 1000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னது. அங்கேயே ஒருத்தர் 15 லட்சம் போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓட்டு போட்டு ஒரு கூட்டம் போச்சு. இவங்க 1000 ரூபா தர்றேன்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டு கடைசியில் தகுதி உள்ள குடும்பங்களுக்கு அப்படின்னாங்க. அது தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, வறுமை கூட்டுக்கள் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு தான் உதவி பண்ணுறோம்னு சொல்லியிருந்தால் மக்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, பிடிச்சா ஓட்டு போட்டிருப்பாங்க. பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபா தர்றேன் அப்படின்னு பொய்யை சொல்லிவிட்டாங்க. பொய் வந்து இவங்களுக்கு திமுககாரங்களுக்கு ஒன்றும் கை இது பிரச்சனை இல்லை, கை வந்த கலதை சொல்லிவிட்டாங்க. சொல்லிவிட்டு அடுத்த தேர்தலுக்குள்ளார மாட்டிக்கிறாங்க. மக்களிடத்தில் போய் நம்மளுக்கு 1000 ரூபா தந்தோம் இல்லையா, நினைவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு தரலையா, எங்களுக்கு தரல நீ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கொந்தளிச்சிடுறாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி சில ஊர்களில் எங்கள் ஊருடைய அடிப்படை பிரச்சனைங்க தீர்த்திருக்கலை. ஓட்டு கேட்கும்போது வந்தீங்க, கொரோனா டைத்தில் நீங்கள் எங்கே போனீங்க, ஊரில் தான் இருந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்குனீங்களா, மக்களை பார்த்தீங்களா, மழை வெள்ள டைத்தில் நீங்கள் எங்கே போனீங்க, உங்கள் ஊர்லேயும் மழை பெஞ்சுதா, எங்கள் ஊர்லேயும் மழை பெஞ்சுதா, நாங்களாம் கஷ்டப்பட்டோம், ஆனால் நீங்கள் சொகுசாக இருந்துட்டீங்க, எங்கள் வாழ்க்கை சங்கடப்பட்டுச்சு, நீங்கள் எங்கே போனீங்க, இந்த கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ரோட்டில் போகிற வரனை பார்த்து எல்லாமே திமுககாரன் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அன்றைக்கி திமுககாரனுடைய அந்த வேட்பாளர்களை பார்த்து பொதுமக்கள் கேள்வி கேட்கறதை பார்த்து இன்டர்நெட் உலகமே சிரிப்பாக சிரிக்குதுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சிரிக்குது இன்டர்நெட் உலகம். இவ்வளோ சிரிக்கிற போது வர்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நான் இப்போ எண்ணி பார்க்க தோணுது. எனக்கு தெரிந்து இந்த இன்டர்நெட் யுகம்ங்கிறது இந்த யுகத்தில் நமக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் போது நினைக்கிறேன். இந்த இன்டர்நெட்டில் இவ்வளவு கேள்வி கேட்குற அளவுக்கு மக்களை தயார்படுத்தியிருக்கு இந்த யுகம். ஒருவேளை ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இப்போ கூட இன்டர்நெட்லாம் இருந்துருச்சுன்னா ஈழத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை உலகம் முழுமைக்கும் போய் சேர்ந்திருக்கும். அங்கே இத்தனை பேரை காவு வாங்கியிருக்க மாட்டாங்க, இத்தனை பேர் கொண்டு இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். சரி, கழகம் தேர்தலை சந்திக்குது, மற்ற கட்சிகளும் சந்திக்குது. ஆளும் கட்சியாக இருக்கிற அதிகார பலம், படைபலம், பணபலம், மீடியா பலம் எல்லாத்தையும் காட்டி சந்திக்குது. கழகத்தை எதிர்த்து பல்வேறு கட்சிகள் நிற்குது. எந்த கட்சி மக்களை மனங்கவர்ந்த கட்சியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. அடுத்த ஒரு பதிவு சந்திக்கிறேன். நன்றி.